ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, கடமை ஏச்சை பலனை எதிர்பார்க்காதே. ஆமாங்க, இப்போ இருக்கிற நம்ம சொசைட்டியில் எல்லாரும் அவங்கவுங்களோட வேலையில் ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருக்கும். இந்த கதை மெயினாக யார் யாருக்குன்னா, குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூங்காமல் அடம் பிடிச்சிட்ருக்க கிட்ஸுக்கு அம்மா சொல்கிற ஸ்டோரியாகவும் இதை எடுத்துக்கிறலாம். இல்லை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கவங்களும் இந்த கதையை கேட்கலாம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நல்ல பச்சை பசேல்னு ஒரு மலை கிராமம் இருந்துச்சான். அங்கே பொன்னன் அப்படிங்கிற ஆடு மேய்க்கிற சிறுவன் இருந்தானா. அவனோட கடமையிலிருந்து எப்போவுமே தவறமாட்டானா. ஒரு நாள் அவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கும்போது அந்த வழியாக ஒரு குதிரை வீரன் வந்தானா. அந்த வீரன் அந்த பையன்கிட்ட, தம்பி, பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போகணுமே, கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பையனும், ஆ, நான் வழி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் போகிற வழியெல்லாம் ரொம்ப கல்லும் மண்ணுமாக இருக்கும், நீங்கள் திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது, அதனால் பார்த்து கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதை கேட்ட அந்த நபர், தம்பி, நீயே என் கூட வந்து வழிகாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நான் ஆடு மேய்க்கிற சிறுவன், என்னோட ஆடுகளை பத்திரமா என்னோட முதலாளிக்கிட்ட கொண்டே நான் சேர்க்கணும், அதுக்கு அதை விட்டுப்பிட்டு நான் உங்களோட எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த நபர், நீ இந்த ஆடுகளை விட்டுட்டு வந்தேனா, வந்து எனக்கு வழி காமிச்சேனா, உனக்கு இதை விட சன்மானம் நான் கூட தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், இல்லை இல்லை, எனக்கு ஆடுகள் தான் முக்கியம், அதுங்க வாயில்லாத ஜீவன்கள், ஓநாய்கள்கிட்ட மாட்டி அதுங்க இறந்துடக்கூட வாய்ப்புகள் இருக்குது, வழித்தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் அதை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த நபரை சுற்றி நாலஞ்சு நபர்கள் குதிரையில் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்களாம். மன்னா, நீங்கள் எங்கே போய்கிட்டீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, இவர் மன்னரா, நம்ம அது தெரியாமல் அவருக்கு வழிகாட்ட மறுத்துட்டோமே, நம்மளை ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்னு அவன் பயந்தானா. ஆனால் அந்த மன்னர் எதுவுமே செய்யாமல் அந்த பையனை கூப்பிட்டு, உன்னோட கடமை தவறா உணர்ச்சியை நான் பாராட்டுறேன், நீ வந்த ஆடுகளை வந்து உன் முதலாளிக்கிட்ட சேர்க்கணும்னு நீ சொல்லும்போதே உன்னோட முதலாளி ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போயிட்டாராம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சேவகன் அந்த பையனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அந்த பையனை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். உடனே மன்னர் சொன்னாராம், நீ இந்த அரண்மனையிலேயே உனக்கு பிடித்தமான வேலையை செஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். அதற்கு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா, சரிங்க மன்னா, நான் என்னோட எஜமானர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா. எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கடமையை செய்பவருக்கு உயர்வுகள் தானே தேடி வரும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.